என்னது அவ்வளோ ஈஸியாவா? இவ்வளோ ஈஸியா கால் பண்ண, இடத்த சொல்லு, நம்ம வீட்டாளுங்க நம்மள எப்படி பார்த்துப்பாங்க அப்படி பார்த்துப்பாங்க. போலாமா? இப்படிங்கிறக்குள்ள ஒரு செம ஜிடி ஹாலிடேக்கு மூக்கல தலை எல்லாம் இந்த இடத்துல எல்லாம் வெட்டி வர மாதிரி இருக்கா? எப்படி இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல 104 இடத்துல அடிபட்டிருக்குன்னு டாக்டர் எழுதி கொடுத்துருக்காரு மார்க் பண்ணி. 7 மணிக்கு தான் இறந்த செய்தி வந்து 1.5 மணி நேரத்தில் ஒரு பாடி மாறிச்சிருக்கு மாற்ற முடியுமா ஜிஹெச்ல அப்படின்னு சொல்லிட்டா. போஸ்ட்மார்ட்டம் வந்து கூட இன்னும் வர அப்படி இருக்கு வாயில் அவங்க செட் பண்ணணும் வர. அது ஸ்ட்ரக்சரில் அந்த பையன் உடம்பு வச்சுருந்தா இப்படி கால் தனியாக தூங்குது கீழே. நம்ம தூங்கு விட்ட மாதிரி தூங்குது அந்த கால். அந்த அளவுக்கு இந்த முட்டி எலும்பே உடையிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. எனக்கு நியாயம் கிடைக்கணும். உள்ள இருக்க மர்மம் வெளியில வரணும். என் பையனுக்கு நியாயம் கிடைக்கணும். எனக்கு கிடைக்கிறது இல்லை, என் பையனுக்கு நியாயம் பொறுக்கணும். என் பேர் பிரியா. என் கணவர் வந்து இல்லை, இறந்து போய் 4 வருஷம் ஆகுது. அவர் பேர் பழனி. நான் வந்து வாட்ச்மேன் வேலை தான் செய்கிறேங்க. 4500 ரூபாய் சம்பளம் எனக்கு. அதை வச்சு தான் இந்த பசங்களை வச்சுட்டு நான் பார்த்துக்கணும். 6 குழந்தைங்க, 3 பையன் 3 பொண்ணு. இப்போ இறந்த பையன் வந்து 17 வயசு, அவன் தான் மூத்தவர். அவருக்கு அடுத்தது 2 பையங்க, அப்புறம் 3 பொண்ணு. எல்லோரும் படிக்கிறாங்களா? ஆ, 3 பசங்க ஹாஸ்டலில் இருந்து படிக்கிறாங்க. இந்த 2வது தம்பி 9th படிக்கிறான். இது இறந்து போனவரும் இந்த வருஷம் +2 படிக்கணும். 10th பாஸ் பண்ணியிருக்காரு நல்லா. அவர் 10th படித்த பையன் எதனாலக்கா அவருக்கு இந்த பிரச்சனை வந்தது? ஏன் அவர் ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு என்ன பண்ணார்? ஜெயிலுக்கு போகிற அளவுக்கு அவரும் ஒன்றும் பண்ணலை. சூழ்நிலைன்னு வச்சுக்கோங்களேன், குடும்ப சூழ்நிலை. போன வருஷம் மழை பெஞ்சதில்ல, அப்போ ஏரி அண்ணன் ஏரி கழுவிப்பட்டிருப்பீங்க. அந்த ஏரி ஓரத்தில் தான் எங்கள் வீடு. இடிப்ப அளவுக்கு தண்ணி. என்ன பண்ணி நீங்கள் அப்போ அங்கே பசங்களை வச்சு தங்க முடியாது. பாப்பா வேற சின்ன பாப்பா. அப்போ ஆளுக்கு ஒருத்தக்கம் தங்க பிடிச்சாங்க. அதோட 30ஆம் தேதி தான் அவனுக்கு ரிமாண்ட் பண்ணாங்க. உள்ள 31ஆம் தேதி சாயங்காலம் தான் அதோட என் பையனை நான் பார்த்தேன். நீ எனக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக இடையே இல்லைன்னா நான் பார்த்துட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தோம். சரி, இப்போ நான் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்க்குறேன், உனக்கு எடுத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். எந்த ஸ்டேஷனில் இருந்தாங்க? தாம்பரம். நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள ஒரு ஸ்டேஷன் இருக்கு. ஓகே, அதுதான். ஏற்கனவே அவங்க தான் பிடிச்சாங்க. திருப்பி இப்போ வாரண்ட்டுக்கு அவங்க தான் பிடிச்சாங்க. வேற ஆள் முடியல. புரிச்சு பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணாங்க. நான் போய் பேசினேன், சாப்பாடு வாங்கி கொடுத்தேன். அவங்க சாரு ஜூஸ் எல்லாம் வாங்கி தான் குடிச்சா சாப்பிட்டேன். நீ வரியா கூட ஹோம் ஒர்க்கே அப்படின்னா நான் ஏன்டா அப்படி கேட்டேன்னா அவனை உள்ளே இருந்தா இருக்கிறது எனக்கு தெரியாது. எனக்கு போகிறதுக்கே பயம், சரியாக பிடிக்கல. ஏற்கனவே 5 மாதம் அதெல்லாம் இருந்தான். என்ன நடந்திருக்குதா அவனுக்கு தெரியும் சொல்ல. நான் இந்த பையன் 2 முட்டி சண்டை போடும் போதெல்லாம் சொல்லும், உள்ளே என்ன இருக்குது உனக்கு தெரியுமா? என்ன சொல்லுவாங்க சண்டை போடும்போதெல்லாம்? உள்ளே என்ன இருக்குது உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லுவாள். இந்தடா திரும்பி போகிற மாதிரி அடியாதானே உண்டா அப்படின்னு சண்டை போட்டானு கொஞ்சம் கோபமாக பேசணும் கேட்பல்ல வேலைக்கெல்லாம் போகலன்னா அவன் சொல்லுவான். உள்ளே என்ன இருக்குது உனக்கு தெரியுமா? சும்மா உள்ளே பேசிகிட்டு இருக்கேன் அடுத்து என்னைய திட்டுவா. அதுக்கு போகிறானேயா உள்ளே போகிறானே கூட அதான் சொல்கிறான். ஸ்டேஷன்ல இருந்து நீ எனக்கு சீக்கிரமாக முடிஞ்ச அளவுக்கு எடு, 1 வாரம் 10 கிலோ லேட் ஆகாது, அப்புறம் என்ன பார்த்துட மாட்டேன். ஆனால் என்ன காரணம் என்ன பண்ணாங்கன்னு சொல்லல. அதை சொல்லலை அந்த பையன், கடைசி வரைக்கும் சொல்லலை. இந்த இடத்துல நான் நின்றுட்டு இருந்தேன். சாயங்காலம் ஒரு 5:30 இருக்கும். ஃபோன் வருது. ஏமாமா உன் பையனுக்கு உடம்பு சரியில்லை, ஃபோன் பண்ணுறாங்க. முதல் நாள் நல்லா சிரிச்சுட்டே போனோம் பையன். மறுநாள் எனக்கு ஃபோன் வருது, ஏமாமா உன் பையனுக்கு உடம்பு சரியில்லை, கொஞ்சம் வேகமாக வாமா அப்படின்னாங்க. சரி நான் வரேன், நானே ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கோன்னு சரின்னு சொல்லிட்டு புடவை மாற்றி அந்த ரோட்டு வரைக்கும் போகிறதுக்குள்ள அடுத்தால கேட்குறாங்க. அடுத்தால ஒரு ஃபோன் பண்ணி, ஏம்மா உன் பையன் எமர்ஜென்சி வார்டில் இருக்காம்மா, கொஞ்சம் வேகமாக வாமா, என்னம்மா அப்படி பண்ணுற அப்படின்னாரு. சார் நான் இங்கே இருக்கேன், இங்கே வந்து செங்கல்பேட்டு ஜேசிக்கு வர்றதுக்கு எப்படி இருந்தாலும் 1 ஹவர் ஆகும். நான் வந்துட்டு தான் இருக்கேன், நான் ஒன்றும் வீட்டில் உட்கார்றேன். நீ வேணா யார்னா ஃபோன் வாங்கி வீடியோ கால் பண்ணி கூட பாரு அப்படின்னே சொல்லிட்டு போயிட்டேன். போயிட்டு சேராட்டு ஏறி நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ் இருக்குல்ல, அது எவ்வளோ ஒரு இங்கேருந்து 10 நிமிஷம் ரோடு தான். அங்கே போகிறது போது உங்கள் பையன் இறந்து போயிட்டான்னு சொல்கிறேன். ஃபோன்லேயே சொல்லிட்டாங்க? ஃபோனில். இருந்தாலும் பரவாயில்ல, நான் அங்கே வச்சு நீங்கள் வைங்க, நான் என் பிள்ளைய மூஞ்சி பார்க்கணும், அதை எப்படி என் பிள்ளை என்ன தெரியாமல் சாவோம் அப்படின்னு சொல்லி கதிரி அழுதுட்டு ஓடுற அடிச்சு பிடிச்சி ஓடுற தாமதம் டீலர்ஸ் பஸ் பஸ்ஸே கிடைக்காம டீலர்ஸ் பஸ்ஸில் ஏறி போகிறேன். நான் போனை போட்டு 35 ரூபாய் தீக்கிட்டு தானே பிள்ளையோட என்ன முக்கியம்னு ஓடுறேன். அங்கே போனால் ஜிஹெச் வாசலில் வந்து என்னை உள்ளே விடலை. போய் சேரத்துக்கு 8:30 ஆச்சு. இங்கேருந்து சேராட்டை பிடிச்சி தாமரம் போய் அங்கேருந்து பஸ் ஏறி போய் 8:30 ஆச்சு. போனால் டைம் ஆகி போயிடுச்சுமா, அவங்களுக்கு இதுக்கு மேலே காட்ட மாட்டாங்க, பாடி மாறிச்சிருக்கலாம் மாற்றிட்டாங்க. 7 மணிக்கு தான் இறந்த செய்தி வந்து 1.5 மணி நேரத்தில் ஒரு பாடி மாறிச்சிருக்கு மாற்ற முடியுமா ஜிஹெச்ல அப்படின்னு சொல்லிட்டா. சரி பரவாயில்லன்னா நான் இங்கே உட்காடுறேன், என் பையன் மூஞ்சி பார்க்காம இந்த இடத்துட்டு நான் இங்கே நவர மாதிரி இல்லை, நான் இங்கே உட்காடுறேன். நீங்கள் காலிலேருந்து எப்போ டாக்டர் வரணும் அப்போ எனக்கு கேட்டுட்டு காணி, அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துட்டு போகிறேன். என் பையன் தயவுசெய்து எனக்கு இப்போ காமிச்சே ஆகணும் தானே.
மா எல்லாத்தையும் டாக்டர்லாம் பேசி பார்த்தாச்சுமா, யாரெல்லாம் காட்ட மாட்டாங்கம்மா, எனக்கு என் பிள்ளை காட்டாமல் நீங்கள் யார் அப்படின்றனா? யார் சொன்னாங்கம்மா காட்ட மாட்டோன்னு? அந்த ஒருத்தர் சிவகுமார்னு சொல்லி நேற்று கூட விசாரணை வந்தாங்க, அவங்ககிட்டே காமிச்சானே இந்த ஆள் தான் முதல்ல சொன்னது அப்படின்னு. மாவட்ட குழந்தைங்க நல்ல பாதுகாப்பு அதிகாரி, அவர் அதிகாரியே வந்து காட்ட மாட்டுறாரு. அவர் இன்னொரு ரெண்டு பேர் அந்த ஹோமில் இருக்க வாடகைங்க எல்லாம் அவர் நாலு பேர் சேர்ந்து ஜென்ஸ் தான் இருந்தாங்க. இதுன்னிட்டு பகிரமா பேசுகிறாங்க, அது உள்ளெல்லாம் போய் காட்ட முடியாதம்மா, நைட்டாக இருக்கலாம்மா, நீ என்ன பண்ணுற எங்கள் கூட வா ஸ்டாப் வீட்டில் உன்னை தங்க வச்சுட்டு எப்போ உடனே டாக்டர் கூப்பிடுவாங்க, அப்போ வந்து நாங்கள் உடம்பு அடையாத உன் பையனை அடையாறது கட்டு போஸ்ட்மார்ட் பண்ணிக்கலாம். விட்டா திட்ட அன்னைக்கு நைட்டு தண்ணி குடிக்க கூட என்னை உள்ளெல்லாம் அந்த கையெழுத்து போடுறது கோசம் நானும் போராடுறேன். என்னை வெட்டி போட்டாலும் சரி, என் பையனை அடித்தாவும் நிப்பாட்டு, ஒரு சின்ன ஊசி கொடுத்தனா கூட குழந்தை தாங்க மாட்டான். அவன் மூக்கில் தலையில் அந்த இந்த இடத்துலலாம் வெட்டி வர மாதிரி இருக்கான். எப்படி இப்போ போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் 104 இடத்துல அடிபட்டுருக்குன்னு டாக்டரே எழுதி கொடுத்துருக்காரு மார்க் பண்ணி. எப்படி அவ்வளோ அடிப்பட ஒரு குழந்தைக்கு சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு கீழே விழுகிறேன், இப்போ நான் கூட தான் விழுகிறேன், இங்கே அடிப்படலாம், முட்டில் அடிப்படலாம், தேஞ்சு போகலாம், ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 10 அடம் தான் வச்சுக்கலாம் வச்சுக்கல, அது எப்படி அடிப்படும்? ஒரு சொத்த போன ஒரு பாடிக்கு கால் தூங்குனதை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இந்த எலும்பு முழுசாக உடஞ்சாதான் கால் தூங்கும். அது ஸ்ட்ரக்சரில் அந்த பையன் உடம்பு வச்சுருக்கோம், இப்படி கால் தனியாக தூங்குது, கீழே நம்ம தூங்கு விட்ட மாதிரி தூங்குது அந்த கால். அந்த அளவுக்கு இந்த முட்டி எலும்பே உடையிற அளவுக்கு அடிச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் கையெழுத்து கடைசி வரைக்கும் போடவே இல்லை இல்லைங்களா? போடவே இல்லையே. கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துட்டீங்களாம்மா? கடைசியாக மண்ணையும் வாங்கல, நேரடியாக வரட்டு அந்த நியூஸ் தமிழ் சேனலுக்கு தான் பாவம். அந்த சார் தான் எனக்கு அங்கே கூட்டு போனார். அந்த சார் தான் கடைசி வரைக்கும் இருந்தார். நான் இப்போ கூட அவர் பேர் எனக்கு தெரியாதுங்க, சேனல் பேர் வச்சு பைக் வச்சு இருந்தார், அதனால தான் எனக்கு அவனுக்கு தெரியும். நியூஸ் 18 தமிழ் செங்கல்பேட்டை இருக்கவனு சொன்னாலே எல்லாருக்கும் தெரியுமா அப்படின்னாரு. கருப்பாக நல்லா கட்டையாக இருப்பார் சார். சார் இந்த அம்மா இவ்வளோ கஷ்டப்பட்டு அடிச்சு வச்சு அடுத்துல இருந்து எதுவும் ஓடி வந்திருக்கேன்னு சொல்லுது, அவன் பையன் வேறு இருந்தால் இது என்னன்னு சார் கேளுங்கன்னு சொன்ன டிஆர் சார் நம்ம சரி கூப்பிடுங்க பரவாயில்ல விட்டா, அப்புறம் சாரன்னு சொன்னாட்டி தான் சார் என்ன சொல்லிட்டாரு, சரிம்மா கவலைப்படாதம்மா உனக்கும் போலீஸ் காப்பு தரேன். அப்புறம் அங்கே உடனே ஸ்டேஷன் வந்து போலீஸ் வர வச்சுட்டு ஆர்எஸ்ஆர் கூட அனுப்பிச்சிட்டு உடனே மேஸ்திட்டம்மா வர சொல்லிட்டு எல்லார் முன்னாடி போஸ்ட்மார்ட்டம் நடுறதுக்கு ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் என்னையும் போலீஸ் பாதுகாப்போடு அங்கே ஜேசனை கூட்டு போனாங்க. அதுக்கப்புறம் இந்த பசங்களாம் பார்த்தா நான் மார்ச் ஏழு போனால் மேஸ்திட்டம்மா அடையாளம் காட்ட வாமான்னு சொல்லி கூப்பிட்றாங்க. மேஸ்திட்டம்மா கூட அடையாளம் பார்க்க போனேன், மண்ணால் போட்ட துணிக்கு சம்மந்தமே இல்லை. முதல் நாள் டெட் பாடி எப்படி இருந்ததோ அதுக்கு மறுநாள் பார்க்கறதுக்கு சம்மந்தமே இல்லை. ரெண்டாம் தேதி அந்த துணி மாற்றிருக்காங்க தேவையில்லாம. ஒரு மனுஷன் சத்தான ஃபிக்ஸ் வந்த அந்த நுரை ஒரு சாதாரணமாக நம்ம தூக்கத்தில் எச்சில் வந்தால் கூட உடனே காயும் பார்த்துருக்கீங்களா? இல்லை நைட்டு பட்டால் கூட காலையில் காஞ்சிடும். சனிக்கிழமை சத பையனுக்கு திங்கக்கிழமை தான் போஸ்ட்மார்ட்டம் எடுக்குது. அப்படி போஸ்ட்மார்ட்டம் வந்து கூட இந்த நுரை அப்படியே நிற்குது வாயில் அவங்க செட் பண்ண நுரை. கடைசி அதை டாக்டர் ப்ரூவ் பண்ணிட்டாரு, இது இல்லை டூப்ளிகேட் நுரைன்னு ஏதோ சோப் நுரை மாதிரி கெமிக்கல் நுரை ஃபிட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மேலே அந்த மாதிரி எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க அவங்க. இப்போ நிறைய வெளியிலலாம் வந்து சொல்லுவாங்களே காசுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாங்க, பையன் ஏற்கனவே வந்து தப்பு பண்ணி தான் உள்ளே போன அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களா? பொது வெளியில் உங்களை எப்படி பேசுகிறாங்க? நான் என்ன சொல்கிறேன்னா, யார் காசுக்காக பண்ணுறேன்னு சொன்னாலும் நான் இன்னும் ஒரு உண்மையை சொல்கிற கேட்டுக்கோங்க. வீட்டுக்கார் இறந்தால் ஒரு பொம்பளைக்கு எங்கேனாலும் நல்லா ஓய பணம்னு ஒன்று கொடுப்பாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? 4 ஆச்சு அப்படி காசு காசுப்பட்ட வந்தானா ஈமச்சனக்கோ கவர்மெண்ட்லேருந்து காசு தராங்க, ஓய பணத்துக்கும் தராங்க, எல்லோரும் பென்ஷன் வாங்குறாங்க. ஆனால் எனக்கு இந்த பஸ்ஸும் காரணம் காமிச்சு இல்லைன்னாங்க. இந்த 4 தான் நான் இந்த போராட்டம் பண்ணல, எனக்கு அதை கொடுக்கலான்னு சொல்ல வந்து நான் அதை விட்டுட்டேன். அப்படி காசு காசுப்பட்ட இருந்தானா ஏன் நான் வேறு மாதிரி கூட காசு சம்பாரிச்சிட்டு போயிடலாமே? பையன் வச்சு தான் சம்பாதிக்க எனக்கு அவசியமா? பயந்த வாழ்க்கை கிடையாது. இன்றைக்கி போகிற உயிர் நாளைக்கு கூட போவோம், என்றைக்கு போனாலும் போகணும். ஆனால் நான் என்ன சொல்ல, என் பிள்ளைகள் மாதிரி தான் மற்றவங்க பிள்ளைகளும். இந்த 5 குழந்தைங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் பயப்படுற ஆள் நான் இல்லை, என்னையுமே பயந்ததில்லை. இன்னும் சொல்ல போனால் எங்கள் அப்பா ஒரு ஆர்மி மேன் இறந்துட்டார், நான் ஒரு மிலிட்ரி மேனோட பொண்ணு, ஒரு நாட்டுக்கே சேவை செஞ்சுட்டு போன மனுஷனோட பொண்ணாக இருந்துட்டு நான் வந்து இது தவறு செய்யக்கூடாது. ஒரு மிலிட்ரி மேனோட பொண்ணு இன்னைக்கு ஏமா எதுவுமே ஆதரவே இல்லை 5 குழந்தைங்களோட. எங்கள் அப்பா இறந்து போயிட்டாரு, அதோட பேக்ரவுண்ட் வந்து இல்லை பெருசாக. எங்கள் அம்மா நான் பிறக்கும் போதே இறந்தாங்க, எங்கள் அப்பா தான் என்னை வளர்த்தாரு. எல்லாமே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கிட்ட வச்சு பார்த்தா அது பெருசாக தோணும், எட்டை வச்சு பார்த்தீங்கன்னா அதே உங்களுக்கு சின்னதாக தோணும். ஒரு மிலிட்ரி மேன் அப்போ எந்த சேவிங்ஸ்லாம் எதுவுமே வைக்கலீங்களா உங்களுக்கு? மிலிட்ரி மேனுங்கும் போது கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு இது இருந்திருக்கும், அவங்களுக்கு ஒரு பென்ஷன் அந்த மாதிரிலாம் வந்துட்டு இருந்திருக்கும், அப்படி எதுவுமே இல்லையா? அப்படி இல்லை, எங்கள் அப்பா கருத்துக்கு எனக்கு வாரிசு பெரிய வேலை திறந்தா சொன்னாங்க. நான் செயலில் ஓட முடியாதனால எனக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, பேக் பெயின் பிரச்சனை எல்லாம் இருக்குது. நீங்கள் ஒரே பொண்ணா? ஆமாம் ஆமாம். எனக்கு கொஞ்சம் அது வந்து எங்கள் அப்பா ரிட்டையர் ஆனது எனக்கு உடம்பு சரியில்லைல்ல, கொஞ்சம் அப்பப்போ நிறைய செலவெல்லாம் ஆகிப்போச்சு ஹாஸ்பிட்டல் செலவுனால, அதனால பெருசாக உடம்பு சேவிங் பண்ண வைக்க முடியல. அடுத்தால இதனால என் போகிற உயிர் என் பையன் உயிர் கடைசியாக இருக்கணும், எந்த ஒரு குழந்தையோட உயிர் வந்து இனிமேல் போவே கூடாது அப்படின்ற நோக்கத்தில் தான் நான் இதை பண்ணுறேன். சமூகத்தில் 4 பேருக்கு விழிப்புணர்வு வேணும். ஒரு சிறுத்திருத்தப்பள்ளின்றது என்ன? கவர்மெண்ட் சூழ்படி ஒரு ஹோம் வந்து கரெக்டாக நடக்கணும். உனக்கு வந்து அங்கேருந்து திருத்துறதுக்காக ரூல்ஸ் இருக்குது. அந்த பசங்க ஒரு பாலம் நடத்த ஒரு எதனா கைத்தொழில் சொல்லி கூட அந்த மாதிரி இதுக்கு தான் உனக்கு ரூல்ஸ் இருக்குது. நீ அடிச்சு கொடுறதுக்கு இன்னைக்கு
சட்டப்படி பாருங்க, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த பையன் படிக்கிறதுல அந்த ஸ்கூல் டீச்சர் கூட இவன் மேல அடிக்க முடியாது. உண்டையில அப்படி ஒரு சட்டம் இருக்குது. டீச்சர் என்ன வீட்டுல இருக்க பேரண்ட்ஸே குழந்தை அளவுக்கு மீது துன்புறுத்தாங்க சொல்லிட்டுனா போனா ஒரு சட்டம் இருக்குதுல்ல, பிடிக்கிறேன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணா உள்ள போய் கம்பி என்னணும். அப்படி இருக்கும்போது ஹோம்ல இருக்க பிள்ளை ஒரு முழுக்க முழுக்க டேஷன்ல தான் உங்க கடைசடிக்கு வைப்பாரு. டேஷன் பிடிச்சா இன்ஸ்பெக்டரே அடிக்கல சொல்லுவாங்க, காவல் அதிகாரம் ரொம்ப நேம் பண்றாங்க, அழை பிடிச்சி அடிச்சுப்பாங்க. ஆனா இந்த பையனை அவங்க கூட அடிக்கல. எனக்கு நியாயம் கிடைக்கணும், உள்ள இருக்க மர்மம் வெளியில வரணும். என் பையனுக்கு நியாயம் கிடைக்கணும், எனக்கு கிடைக்கிறதுல என் பையனுக்கு நியாயம் படிக்கணும். எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாரும் வந்து சோசியல் மீடியா அத்தனை பேருமே நியூஸ் பிரஸ் எல்லாருமே எவ்வளோ தூரம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்ததுனால்தான் நான் வந்து இந்த அளவுக்கு போராடுறேன். உங்களை நம்பிதான் நான் இருக்கேன். எல்லாருமே என்னை கைவிடக்கூடாது. அது திரும்பவும் சொல்கிறேன், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வாங்க உங்களால் மட்டும்தான் முடியும். ப்ரெஸ்ஸு மீடியா சோசியல் மீடியா இவங்க எல்லாரும் நினச்சா தான் இந்த வந்து விஷயத்தை வெளியில் கொண்டு வர முடியும். இந்த பொதுமக்கள் 4 பேருக்கு இதை தெரிஞ்சாதான் அவங்கவுங்க அவங்க குழந்தைங்க பாதுகாப்பாங்க.